சூப்பர் டீலக்ஸ் இந்த படத்தில் மூணு வெவ்வேறு சுச்சுவேஷனில் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்ட கதாபாத்திரங்களை காட்டுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினும் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் போயிட்டு வர கேப்பில் ஹீரோயின் வந்து அவங்க காலேஜில் படிக்கும்போது லவ் பண்ண எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அதில் ஹீரோயின் கூப்பிட்ட அந்த எக்ஸ் பாய்ஸ் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து இறந்து போயிடறான். அவங்க பாடியை ஹீரோயின் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க. ஹீரோவோ ஹீரோ உள்ளே வராது, ஹீரோட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி. உடனே ஹீரோ வந்து நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமாக திட்டி முடிச்சுட்டு இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இருந்தாலும் டிஸ்போஸ் பண்ணி முடிஞ்ச வாட்டி எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச வாட்டி எனக்கு வந்து நீ டிவோர்ஸ் கொடுத்துரு, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமாக திட்டுறாங்க. இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து அஞ்சு சின்ன பசங்க 18+ வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பையனோட வீட்டில் டிவியில் அந்த சிடி வாங்கி வந்து போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த படம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அதில் ஒரு ஹீரோயின் கேரக்டர் வந்தாங்க. அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து இந்த படம் பார்க்குற அஞ்சு சின்ன பசங்களில் ஒருத்தரோட அம்மா. ஸோ அந்த பையன் வந்து பயங்கர கோவப்பட்டு கட்டு போய் அந்த டிவி உடச்சிட்டு வேகமாக எந்திரிச்சு ஓடுறான். எங்கள் அம்மாட்ட வந்து நான் கேள்வி கேட்பேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். அவங்க அம்மாவில் வெறுப்பு உண்டாகிட்டு. ஸோ இந்த பக்கம் இப்படி போகுது. இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி, இவர் வந்து சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி ஒரு பையன், அந்த பையன் சின்ன வயசாக இருக்கும்போது ஓர் விட்டு ஓடிடுறாரு, பாம்பேயில் செட்டில் ஆயிடுறாரு. செட்டில் ஆகிட்டு ஒரு 10 வருஷம் 11 வருஷம் கழித்து வீட்டுக்கு வராரு. வரும் பொழுது மேலே போனவர் ஃபீமேலாக கன்வெர்ட் ஆகி வராரு, ஜெண்டராக கன்வெர்ட் ஆகிறாரு. ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த மூணு கதாபாத்திரங்களுமே காமனாக சந்திக்கிற இடம் செக்ஸு. ஸோ இந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தினால தான் மூணு பேருமே பிரச்சனைக்கு உள்ளாடுறாங்க. அதாவது இந்த மூணு கேரக்டருமே பண்ணது சமுதாயத்தில் நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாத குற்றமாக இருந்தாலுமே இந்த படத்தோட கிளைமேக்ஸில் தனக்கு துரோகம் பண்ண தன்னோட ஒய்ஃபை ஹீரோ வந்து ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் தமக்கே தெரியாமல் 18+ கண்டென்ட் வீடியோவில் நடித்து தன்னோட அம்மாவை அந்த பையன் ஏற்றுக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இப்படி ஆகிட்டாரு, இவன் வந்து பொம்பளையாக மாறிட்டான், இவன் செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்மாஸ்ஃபியரில் எல்லோரும் திட்டினாலுமே அந்த சின்ன பையன் சொல்கிறான், நீ எனக்கு அப்பாவாக இருந்து அம்மாவுக்கு ஹஸ்பண்டாக இருந்தால் போதும், யார் என்ன சொல்ல எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இவங்க மூணு பேரும் பண்ணது ஒரு மிகப்பெரிய குற்றமாக இருந்தாலுமே இதுக்கும் மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அழகாக ரவேல் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட டைரக்டர்.